இந்திய சினிமாவில் பிரபல நடிகராக இருக்க ரஜினிகாந்துடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்கும் கடந்த 2004வது வருஷம் திருமணம் நடந்துச்சு. இந்த தம்பதிகளுக்கு யாத்ரா, லிங்கான்னு 2 மகன்களும் இருக்காங்க. சமீபத்தில் தான் 2 பேரும் பிரிய போகிறோம் அப்படின்ட்டு அறிவித்தாங்க தனுஷும் ஐஸ்வர்யாவும். இது தொடர்பாக 2 பேருமே தங்களோட சமூக வலைதள பக்கங்களில் தனித்தனியாக அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் 2 பேரும் பிரிவதாக இருக்கோம், மேலும் 2 பேரும் எங்களை சிறப்பாக புரிஞ்சிக்க நேரம் ஒதுக்குறோம், தயவு செஞ்சு எங்கள் முடிவை மதித்து இதை சமாளிக்க தேவையான தனி மனித சுதந்திரத்தை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கிறோன்னு தெரிவிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரும் பிரிவுக்கான காரணம் என்ன அப்படின்றது பற்றி கோலிவுட் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேரும் விவாகரத்து பண்ணலை. வழக்கமான குடும்ப தகராறு தான். அவங்க 2 பேத்துக்கும் அறிவுரை வழங்கியிருப்பதா தனுஷுடைய தந்தை கஸ்தூரி ராஜா தெரிவிச்சிருந்தாரு. மேலும் தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேரும் மறுபடியும் இணையணும் அப்படின்னு திரையுலக சேர்ந்த பிரபலங்கள் பலரும் வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. விஜயுடைய தந்தை எஸ்ஏசி கூட 2 பேரும் இணையணும்னு தெரிவிச்சிருந்தாரு. ரசிகர்களும் தனுஷ், ஐஸ்வர்யா 2 பேரும் இணைஞ்சு வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. இப்போ தன்னோட மகள் ஐஸ்வர்யா கணவரை பிரிய எடுத்த முடிவுக்கு ரஜினிகாந்த் உடன்படலை அப்படின்னு அவர் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி மறுபடியும் 2 பேத்தையும் சேர்த்து வைக்க முயற்சி எடுப்பதாகவும் சொல்லப்படுது. அப்பாவுக்காக ஐஸ்வர்யாவும் ரஜினி மேலே ரொம்பவே மரியாதை வச்சிருக்க தனுஷும் தங்களோட விவாகரத்து முடிவை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.